எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் இப்போ ரீசெண்டாக படித்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர் ஸோன் லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க் இந்த சேனல் பேஜ்குள்ள உங்களை கொண்டு வரும் சேனல் பேஜ்ல இருக்கிற இந்த ஓபன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம் சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க மொபைல பாத்துட்டு இருக்கீங்கன்னா அபவுட்டுக்கு கீழே இருக்கிற ஓபன் டிமேட் அக்கௌண்ட்ல உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட பத்தி பார்க்கலாம் சோ பங்கு சந்தையில வந்து நேரடியா எல்லா சமயங்களிலும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டோம்னா ஆஹ் இல்ல அப்படின்னா முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சந்தை அப்படிங்கிறது ரொம்ப அஹ் கூறான ஒரு ஆயுதம் மாதிரி சோ ரெண்டு பக்கமுமே வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் சோ பரபரப்பா இயங்குற பங்கு வந்து நம்மளோட கவனம் கொஞ்சம் சுதறினாலும் அதுலேருந்து முதலீடு செஞ்சவங்களுக்கு தான் அது பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சு லாபத்தை பெருக்கவும் சில வழிகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதில் வந்து ரொம்ப முதன்மையானதும் ஓரளவுக்கு பாதுகாப்பானதும் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களின் முதலும் முதலீடு செய்வது தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல முதலீடு செய்வதற்கு முன் நாம வந்து ஒரு நாலு விஷயத்த கம்பல்சரி மனசுல வச்சுக்கணும் சோ இது வந்து நீண்ட கால முதலீட்டின் பயனை வந்து பின் நாட்களில் எளிதாக அடைய முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அந்த நாலு விஷயம் என்னன்னா ஒரே ஒரு ஃபண்டில் மட்டும்தான் முதலீடு செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கம்பல்சரிய நம்ம மாத்திக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாவது குறைஞ்சது மூணுல இருந்து அஞ்சு ஃபண்டுகளில் முதலீடு செய்ய வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் வந்து தேர்வு செஞ்சிருக்கும் பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளானது சரி விகித கலவை கொண்ட போர்ட் இருக்குமாறு கட்டமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நாலாவது சேரும் இடம் தெரிந்தால்தான் செல்ல வேண்டிய பாதையை தீர்மானிக்க முடியும் முதல்ல நிர்ணயிக்க வேண்டும் அடைஞ்சதும் வெளியேறவும் இலக்குகளுக்கான கால அளவு குறைந்தது ஆண்டுகளாவது இருக்குமாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த நாலு விஷயத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஆஹ் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ஈஸியா வந்து லாபத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ பங்கு சந்தை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஒரு சரிவை சந்தித்த போது கூட பெருசா இறங்காத பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களின் நிகர சொத்து மதிப்பானது தற்போது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டை போல பதினைந்துல இருந்து முப்பது வரை இறக்கத்தை அடைந்துள்ளன அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் ஃபண்டுகள் வந்து சென்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தனது குறைந்த நிகர சொத்து மதிப்பை பதிவு செய்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கும் ஏற்கனவே முதலீடு செய்தவர்கள் வந்து மறு முதலீடு செய்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு அப்படின்னும் ஃபண்ட் மேனேஜர்களும் மியூச்சுவல் ஃபண்ட் நிபுணர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க சோ உதாரணமாக அதிக ரிஸ்க்கை வந்து நம்ம குறைஞ்ச வருமானத்தை விரும்பாத நடுத்தர முதலீட்டாளர்களுக்கான மாதிரி போர்ட்போலியோ வந்து ஒண்ணு கொடுத்திருந்தாங்க அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சோ இதை வந்து நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க இது இதோட ஃபண்டு வகை வந்து லார்ஜ் கேப் ஸோ மினி ஒரு வருஷம் நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் பெர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னும் மூணு ஆண்டு வச்சுருந்தோம்னா பதினாலு புள்ளி மூணு ஒரு சதவிகிதம் ரிட்டன் கிடைக்கணும் அஞ்சு வருஷம் வச்சுருந்தோம்னா பதிமூணு புள்ளி ஆறு நாலு சதவிகிதம் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி கேன் ராபிகோ எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்டு ஸோ இது வந்து நம்ம அஞ்சு ஆண்டு வச்சிருந்தோம்னா பத்தொன்போது புள்ளி நாலு நாலு சதவீதம் நமக்கு ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து லார்ஜ் அண்ட் மிட்கேப் ஃபண்டு சார்ந்தது அடுத்தது ஏபிஎஸ்எல் ஈக்விட்டி ஃபண்ட் வந்து மல்டி கேப்போடது பதினாலு புள்ளி நாலு ஒன்பது சதவிகிதம் வந்து ஐந்து ஆண்டு ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு வந்து மிட்கேப் ஃபண்ட் வகையை சார்ந்தது அஞ்சு வருஷம் ஹோல்ட் பண்ணால் பதினஞ்சு

நீண்ட கால அடிப்படையில் பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து வெற்றிகரமோ முதலீடு முறையாக கருதப்படும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அந்த எஸ்ஐபி அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அல்லது அடிஷ்னல் பர்ச்சேஸ் அப்படிங்கிற மறுமுதலீடு முறையின் மூலம் தொடர்ச்சியா முதலீடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின் திரும்பி பார்த்தால் குறைஞ்சது ஏழுல இருந்து பன்னெண்டு வருஷம் நாம் செய்திருந்த முதலீடுகள் வந்து ஒரு மிக பெரிய லாபத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா இவங்க குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க ஸோ பங்கு சந்தையிட மோதி ஜெயிப்பதற்கு பதிலா அது இறங்கும் போதெல்லாம் அதில் முதலீடு செய்து அதனுடைய இருப்பதன் மூலம் நம்மால் நல்ல லாபம் பார்க்க முடியும் ஸோ இதற்கெல்லாம் வேணுங்கிறது நமக்கு பொறுமை தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நாம் பார்த்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் சில ஐடியாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நன்றி